பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஏரியாக்கிட்ட என்னென்ன கால்நடைகள் இருக்குது, அதை என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பசுமை விவசாயி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, பசுமை விவசாயன்றது செல்ஃப் மோட்டிவேட்டடாக விவசாய ரிலேட்டடாக ப்ரோடக்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு மோட்டிவோட பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக சார், உங்களோட சப்போர்ட்டும் எங்களோட சப்போர்ட்டிவும் இருக்கும். நீங்கள் இன்னும் மேல் மேலும் வளர நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். பசுமை விவசாயம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர் கூட இந்த சேனலை பற்றி சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாரலை சேர்த்து விடுவது உங்களுக்கும் சிறந்தது. நல்ல தகவல்களை வழங்கக்கூடிய இந்த யூடியூப்புக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதா கடலூர் பரமகுமாரன், இவர்கிட்ட உம்பளச்சேரி கால ஒரு உருப்படி இருக்கான். ஒரு உருப்படியோட விலை 75,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களது இது வந்து ஒரிஜினல் உம்பளச்சேரி கால அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 94 43 17 19 08. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருச்சிராப்பள்ளி டேவிட், இவர்கிட்ட HF கலப்பின மாடு ஒரு உருப்படி இருக்கான். ஒரு உருப்படியோட விலை 22,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 95 34 33 35 91. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கரூர் பார்த்திபன், இவர்கிட்ட காடக்குஞ்சி 1,000 உருப்படி இருக்கான். ஒரு உருப்படி 40 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 99 94 81 82 98. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருநெல்வேலி ராஜா, இவர்கிட்ட நாட்டுக்கோழி குஞ்சு 100 உருப்படி இருக்கான். ஒரு உருப்படியோட விலை 60 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த நாட்டுக்கோழி எல்லாமே ஒரிஜினல் நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 86 67 34 23 81. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா நாமக்கல் சம்பத், இவர்கிட்ட கருங்கோழி குஞ்சு 100 உருப்படி இருக்கான். ஒரு உருப்படியோட விலை 45 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடிக்கு நேரில் வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 88 70 13 18 87. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கடலூர் சுதாகர், இவர்கிட்ட ஆடு 16 ஜோடி இருக்கான். ஒரு ஜோடியோட விலை 8,500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி 250 அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 63 82 72 94 90. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா காஞ்சிபுரம் தினேஷ், இவர்கிட்ட காடக்குஞ்சி 1,000 பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 30 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து வாரத்துக்கு 1,000 காடக்குஞ்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 80 72 50
50303 வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா பெரம்பலூர் குமார். இவர்கிட்ட சிந்தி மாடு 2 உருப்படி இருக்கான். ஒரு உருப்படியோட விலை 36,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து சுழி சுத்தம், பால் 11 லிட்டர் கறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு, தள்ளுபடி 500 அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 84 89 04 74 15. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா காஞ்சிபுரம் விக்னேஷ். இவர்கிட்ட ஜெர்சி மாடு 1 உருப்படி இருக்கான். ஒரு உருப்படியோட விலை 40,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து டெய்லி 12 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 97 90 83 76 17. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா விழுப்புரம் கோபாலகிருஷ்ணன். இவர்கிட்ட நாட்டு மாடு 1 ஜோடி இருக்கான். ஒரு ஜோடியோட விலை 100,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 94 88 66 61 85. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா மதுரை மருது பாண்டியர். இவர்கிட்ட 700 பீஸ் காடை இருக்கான். ஒரு பீஸு 32 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 97 86 68 21 95. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கடலூர் அருள். இவர்கிட்ட மீன் குஞ்சு 10,000 பீஸ் இருக்கான். ஒரு பீஸு 1 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடிக்கு நேரில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 97 91 65 12 58. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா புதுவை விஜய். இவர்கிட்ட கிர்மாடு 2 உருப்படி இருக்கான். ஒரு உருப்படியோட விலை 22,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து கிர் ஆணோட வயசு வந்து 1.5 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 75 98 44 42. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கடலூர் ஜெகநாதன். இவர்கிட்ட கிர்மாடு 1 உருப்படி இருக்கான். ஒரு உருப்படியோட விலை 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 75 98 67 08 19. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா மதுரை முருகவேல். இவர்கிட்ட செம்பரியாடு 50 பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 5,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 99 44 45 03 41. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா காஞ்சிபுரம் கோவிந்த சுவாமி. இவர்கிட்ட ஜெர்சி மாடு 1 உருப்படி இருக்கான். ஒரு உருப்படியோட விலை 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 99 44
72 69 59 வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருப்பூர் கவியரசர். இவர்கிட்ட 10 உருப்படி தலைச்சேரி ஆடு இருக்கான். ஒரு உருப்படியோட விலை 16,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது வந்து ஒரிஜினல் தலைச்சேரி ஆடு அப்படின்னு சொல்கிறாரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 99 40 93 73 07. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. என்னங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா, பிடிச்சிருந்ததா? மேலும் இவங்ககிட்ட பேசி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பசுமை விவசாயம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இவங்களோட நம்பர் இருக்குது. அந்த நம்பர் மூலமா இவங்ககிட்ட நீங்கள் பேசி நிறைய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.